இப்பவே கேக்குறேன். ஓ, இந்த பிரவாகமாக எண்ணங்கள் ஓடுதுலக்க ஓடுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அந்த பிரவாகமாக ஓடக்கூடிய எண்ணங்கள் வந்து ஸ்டாப் ஆகி ஒரு மௌன நிலையை சந்திக்குமா, இல்லது நம்ம இறக்கும் வரைக்கும் அந்த பிரவாகமான எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்கும்? அது கடைசி வரைக்குமே அது பிரவாகமாக தான் ஓடிட்டு இருக்கும். இறக்கும் வரைக்கும் அந்த எண்ணங்கள் பிரவாகமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. சரிங்க, அது ரெண்டாவது கேள்வி. இப்ப நம்ம நடந்து போய்கிட்டு இருக்க சமயத்துல இப்ப ஒரு சுவர்ல வந்து ஏதாவது பாக்குறோம், ஒரு காட்சி ஏதோ ஒண்ணு தெரியுது, அது ஏதோ ஒண்ணு உறுத்தலாகவும் நிறைய எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கு. இப்ப நான் அந்த காட்சியை பாக்குறேன், அது என் நிழல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நிழல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல சமயத்துல எனக்கு இந்த பிரவாகமா போகக்கூடிய எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகுது. இப்ப எண்ணங்களுக்கு இப்படி ஒரு பலம் இல்லாம போயிடுது. இப்ப அது மாதிரி இந்த எண்ணங்கள் பலமற்று போயிட்டுனா பிரவாக கூட ஓடக்கூடிய நிலை தொடருமா, இல்ல இப்படி அகத்துல முயற்சி செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல இந்த அந்த சுவர்ல தெரியக்கூடிய நிழல் மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து வெறும் பொய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பிரவாகமா ஓடக்கூடிய எண்ணங்கள் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எண்ணங்கள் ஸ்டாப் ஆச்சுன்னா நீங்க வாழ்க்கையே வாழ முடியாது. இப்ப நீங்க தூங்கும் போது உங்களுக்கு எண்ணம் தேவையில்ல, நீங்க விழிச்சிருக்கிற நேரத்துல எல்லாம் எண்ணங்கள் இல்லாதபடி உங்களால எதுவுமே பண்ண முடியாது, செயல்படவே முடியாது. அதனால எண்ணங்கள் கண்டிப்பா வேணும், எண்ணங்கள் இல்லாம வாழ முடியாது. எண்ணங்களுடைய வேகம் குறைவா இருக்கலாம், சுழல் குறைவா இருக்கலாம், ஃபோர்ஸ் குறைவா இருக்கலாம், பட் எண்ணங்களே இல்லாம வாழ முடியாது. அதனால எண்ணங்கள் தேவைதான். அந்த எண்ணங்கள் வந்து இப்ப நமக்கு ஒரு புறம் சார்ந்ததுனாலதான், புறம் சார்ந்த எண்ணங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த புறம் சார்ந்த எண்ணங்கள் வந்து நிஜம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த எண்ணங்கள் பிரவாக நிலைகளாக எண்ணங்களாக வந்துகிட்டு இருக்குதா, இல்ல புறம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் நிஜம் இல்ல அப்படிங்கிற புரிதல் வர சமயத்துல அந்த பிரவாகமாக போகக்கூடிய எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிருக்கு? இல்ல, நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னுட்டு என்ன இருக்கு? அதாவது நாம வந்து ஸ்டாப் பண்றது அவசியம்னுட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாப் ஆக கூட செய்யும். ஸ்டாப் ஆகிறதுனால உங்களுக்கு வாழ்றதெல்லாம் சில இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய முடியாம போயிடும். எண்ணங்களே இல்லாமலும் கூட வாழலாம். அது சில நமக்கு வந்து உண்மையிலேயே சப்போஸ் வந்து எண்ணங்களே அவசியம் இல்லைன்னுட்டே நீங்க ஒரு மனசுல ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துல எண்ணங்களே கூட ஸ்டாப் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அது நமக்கு வேண்டியதில்லை. இந்த அப்படி இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள், ரொட்டீன் வேலைகள்லாம் செய்ய முடியாம போயிடும். நீங்க அப்படியே முடங்கி அப்படியே கூட ஏதாவது சமாதி நிலைக்கு கூட போய் உட்காந்து கூட உட்காண்டிய வேண்டிய நேரமும் கூட வந்துடும். அதனால அது நமக்கு வந்து இது பிராக்டிக்கலாட்டு கொஞ்சம் யோசிக்க சமயத்துல இப்ப எனக்கு புறம் சார்ந்த விஷயங்கள் ஒரு விஷயங்கள் தான் நம்முடைய எண்ணங்களாகவே நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, பிரவாகமாக வந்துகிட்டே இருக்கு. இப்போ நமக்கு அந்த புறம் சார்ந்த எண்ணங்கள் வந்து அவ்வளவு பலமா இருக்க காரணம் என்ன? அந்த முதல் தாட்ஸ், அதாவது நமக்கு இந்த முதல் தாட்ஸ்லயே அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம நசுக்க முடியாதா? ஏன் இப்ப அது வந்தா வந்துட்டு போட்டுமே, இப்ப என்ன கட்டுப்பிச்சு உங்களுக்கு? உங்களுக்கு வேலைகள் வந்து பாதிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துன்னு சொன்னாதான் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவா எடுத்துக்கிடலாம், உதவிகரமா எடுத்துக்கலாம் தானே. உங்களுக்கு உதவி செஞ்சதுன்னு சொன்னா உதவிகரமா எடுத்துக்கிடுங்க. அது தேவையில்லாம வருதுன்னுட்டு நீங்க ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னாலே தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடும். நீங்க எடுத்துக்கிட்ட பொறுத்தானே, நீங்க வந்து தேவையில்லாத எண்ணம் வந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னாலே தேவையில்லாத எண்ணங்கள் அண்ணா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அது அதுக்காக நீங்க சும்மா ரேண்டமா ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்ததுன்னா அது ஒரு மேட்டரே இல்லை. அது நீங்க அது ஒரு வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது மீனிங்லெஸ்ஸா போயிடும். அது அதுக்கு ஒரு அது வெயிட்டே இருக்காது, உங்களே ஒன்றும் பண்ணாது. அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது வெயிட்டே இல்லாம போயிடும். நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே வேண்டாம். அது நம்மள நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடும்னு நினைச்சாலும் நெகட்டிவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும், அல்லது அது நமக்கு உதவிக்கு வந்திருக்குன்னு நினைச்சாலும் இது ஒரு வகையான இம்பார்ட்டன்ஸ் வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தேவையில்லைன்னா நீங்க கண்டுக்கிடாதுங்க. அதுவாக்கு வந்துட்டு அதுவாகவே போயிடும். அது வந்ததும் தெரியாது போறதும் தெரியாதுங்கிற மாதிரி போயிடும். இன்னொரு கேள்வி ஐயா, இந்த பிரவாகமாக ஓடக்கூடிய எண்ணங்களை சரி செய்யறதுக்கு அகத்துல ஏதும் இல்லை, அல்லது சொல்லற சும்மாயிரு அப்படிங்கிற உபதேசம் எல்லாமே வந்து முயற்சி பயிற்சி செய்து முடித்தவனுக்கா, அல்லது அவனுடைய அருள், அதாவது இறைவனுடைய அருள் உள்ளவனுக்கு மட்டும்தான் சாத்தியமா? வழங்கல நீங்க, அதாவது இப்போ என்ன இன்னொருட அந்த கேள்வி சொல்லுங்க. பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்களை சரி செய்யறதுக்கு அகத்துல ஏதும் இல்லை அப்படிங்கிற உங்களுடைய உபதேசம், அல்லது சொல்லற சும்மாயிரு அப்படிங்கிற உபதேசம், ஏதாவது எதுனாலும் உபதேசம்னாலும் இந்த உபதேசம்
முயற்சி பயிற்சி செய்து முடித்தவனுக்கா அல்லது அவனுடைய அருள், அதாவது இறைவனுடைய அருள் உள்ளவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியமா? இல்ல, இப்ப இறைவனுடைய அருள் யாருக்கும் இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் இருக்க தானே செய்யுது. அதனால நம்ம வந்து இப்ப மொத்தத்துல இப்ப உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பாருங்க. நீங்க மனசை போய் சரி பண்ணணும்னுட்டு சொல்லி நமக்கு ஒரு வேலையே கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. இதுல வந்து தாட் வருதோ வரலையோ வேற விஷயம். மனசை பொறுத்த அளவுல அதை இயற்கையா விட்டுருங்க. அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டேன்னு விட்டுருங்க. செயலை இயற்கையா விட்டுறாதுங்க. நம்ம செய்ய வேண்டிய செயல்களை இயற்கையா எப்படி நடக்குதோ நடந்துட்டு போட்டேன்னு விட்டுறாதுங்க. செயற்கை அது வந்து நாமளா செஞ்சுக்கிட்டது தான். சிலதுகளை நம்ம அதிகபட்ச வேகத்துல செஞ்சிருக்கலாம், அல்லது செய்யாம சிலதை விட்டுருக்கலாம். அப்ப புறத்தை பொறுத்த அளவுல நம்ம செய்ய வேண்டியது எதுன்னு தீர்மானம் பண்ணி நம்ம செய்யணும். அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எதையாவது நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படி என்றதுதான் தப்பு. அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அதுவா இயங்கட்டும், அதுவா இயங்குறதுல நாங்க குறிப்பிடாதுங்க. நீங்க அதுக்கு சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது இயற்கையான சமநிலைக்கு அதுவே போயிடும். அது நாம இதுக்கு கொஞ்சம் சமன்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா லைஃப் லாங்கா போராட்டம் ஆயிரும் அது. அதனால அகத்தை பொறுத்த அளவுல ஒரு சமநிலையை கொண்டு வரணும்னு முயற்சியே பண்ண வேண்டாம். அது இயற்கையான சமநிலைக்கு அது இடைஞ்சலாயிரும் அது. அதனால அது இயற்கையாகவே சமநிலைப்பட்டுரும். நீங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு இயற்கை சமநிலைக்கு அது போயிடும், ஒரு லிபரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடும். அந்த லிபரேஷன் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட்டே அதுதான். அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு மனசு போயிட்டுன்னு சொன்னா அதுதான் நல்ல நிலை. அது அது ஒரு அந்த நிலை வந்து ஒரு டைனமிக்கான ஒரு நிலை. அது அது இயற்கையிலே இயற்கையிலே இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து நீங்க குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களை அரேஞ்ச் உங்க மனசை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த தாட் வரலாம் இந்த தாட் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை அரேஞ்ச் பண்ணிட்டா இருந்தீங்க. அப்போ உண்மையில அந்த நிலையில தான் நீங்க நல்ல நிலையா இருந்தீங்க. அதான் உண்மை. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து இயற்கையிலே எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அது நம்ம ஒருத்தவரும் இழக்கல. அது எப்பவும் நம்மகிட்ட தான் இருக்கு, இப்பவும் நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த நிலை வந்து நம்முடைய உண்மையான இயற்கையான நிலை அதுதான். அந்த குழந்தை என்ன நிலையில நம்ம பிறந்து வந்தோமோ அதுதான் உண்மையான நம்முடைய இயற்கையான நிலை. அது இப்ப நம்ம வந்து அந்த மனசை வந்து அதனாலோட செயல்படுறதுக்கு அந்த குழந்தையாவே மாறிட வேண்டியதுதான். புறத்துக்கு நாம குழந்தையா இருக்கக்கூடாது. புறத்துக்கு உங்களுடைய அறிவு அத்தனையும் பயன்படுத்துங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுமோ அரேஞ்ச் பண்ணணும் பண்ணுங்க. உங்களை அரேஞ்ச் பண்ற வேலையே கிடையாது. குழந்தை உங்களை பொறுத்தவரை நீங்க குழந்தையா மாறிடுங்க. அடுத்தது அந்த நீங்க இப்ப சொன்ன பதில்ல இருந்தே ஒரு கண்டினியூவாட ஒரு கேள்வி ஐயா. நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது கேக்குது. அதாவது அகத்துல சரி செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, புறத்தில் சரி செய்ய முயற்சி தேவை என்பது அகத்தில் நான் என்பதை கொன்று புறத்தில் நானை சுதந்திரமாக அலைய விடுவது போல தெரிகிறது அல்லவா? நம் அகத்தை பொறுத்தவரை புறம் சார்ந்த எண்ணங்கள் பிரவாகமாக ஓடுகின்றன. அப்படி என்றால் புறத்தில் இந்த நான் என்னும் முயற்சியை சுதந்திரமாக அலையவிட்டு வளரவிட்டு அகத்தில் மட்டும் முயற்சி தேவையில்லை என்றால் அது சாத்தியமா? அதாவது இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது நீங்க எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சு போதும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அகத்துல உங்களுக்கு வேலையே இல்லை, அது இயற்கைன்னுட்டு சொல்லி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க வேலையே இல்லை. இதை எப்படி சரி பண்ணணும் என்னங்கிற வேலையை நமக்கு இல்லாமல் போயிடும். அது இயற்கையாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ புறத்தில் அப்படி நம்ம விட முடியாது. புறத்தில் நம்ம இது பண்ணத்தான் செய்யணும். புறத்தை செயல்படும் பொழுது அங்கே நான்கிற உணர்வு இருக்கத்தான் செய்யும். நான் எனக்கு தகுந்த மாதிரி இது இப்படி நடக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி இப்படி நடக்கணும்னு கூட நம்ம வச்சுக்கிடலாம். அப்படி இருந்தால் தான் அங்கே செயல்பட முடியும். இப்போ அகத்தை பொறுத்தளவுலையுமே நாம என்ன ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த உணர்ச்சி வரலாம் இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு சொன்னால் அங்கேயும் நான்கிற உணர்வு வரத்தான் செய்யும். அதனால அங்க உள்ள நான்கிற உணர்வு வந்து ஒரு முக்கியமான ரோலே கிடையாது. அங்க எல்லாமே ஒண்ணுதான். புறத்தை பொறுத்தளவுல நான்கிற ஒரு ரோலை கூட எடுத்து நீங்க செயல்படலாம். அப்ப புற அம்சம் வேற, அக அம்சம் வேற. அகத்தை பொறுத்தளவுல ஃப்ரீயா இயங்குறதுங்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்ப மொத்தத்துல வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலா நம்ம போட்டு இது பண்ணிட்டு நடக்கிறத விட நம்ம இதுல கிரக்ஸா என்னன்னு சொல்லி சொன்னா உங்களை நீங்க கீழே வச்சிருங்க. மனசை பொறுத்தளவுல சரணாகதிங்கிற லெவலுக்கு வந்துருங்க. அங்க எல்லாமே இறைவன் செயலையும் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா தானா நடக்கக்கூடிய செயல்னு எடுத்தாலும் சரி, அகத்தை பொறுத்தளவுல நேச்சுரலா இருக்கிற மாதிரி பாத்துடுங்க. புறத்துல நீ உங்க செயலாவே வச்சுக்கிடுங்க. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நான்கிறது செயலா கூட வச்சுக்கிடுங்க. ஒரு தர்ம நியாயத்தை பின்பற்றுங்க. இப்ப அந்த புறத்துல வந்து எல்லா செயலும் வந்து என் செயலாகவும் அகத்துல வந்து அது சரண்டர் இறைவன் செயலாகவும் எடுக்கும்போது அங்க புறத்துல இருக்கக்கூடிய நான், அதாவது என் செயல் அப்படிங்கிற நானுங்கிற ஒரு முயற்சி
எப்பவுமே அகத்துல புறம் சார்ந்துதான் நம்மளும் அகத்துல வாழ்றோம். அப்போ அங்க மட்டும் முயற்சி இருக்கு, நான் இருக்கு, அகத்துல மட்டும் முயற்சி வேண்டாம்னு சொல்ல சமயத்துல அது சாத்தியமாகுமான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கே அது விளங்கும். அது கடைசியா ஒரு க்வெஸ்சன் ஐயா, இப்ப அகத்துல வந்து நம்ம உணர்வை சரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றது கூட ஒரு முயற்சி ஆகாதா? அதாவது அகத்துல கண்டுபிடிக்க உணர்வு முயற்சி கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது எந்த எண்ணங்களையும் நீங்க சரி பண்ண வேண்டாம் அப்படி அதுவாட்டு இயங்கட்டும் அப்படிங்கறது கூட ஒரு முயற்சி கிடையாதா? முயற்சி கிடையாது, ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, அப்படி பிரவாகமாக ஓடக்கூடிய மனநிலை சரி செய்யாமல் போக சமயத்துல எல்லாருமே சொல்றாங்க. நேற்று வரைக்கும் சரவணா ஐயா பேசும்போது, ஜீவமணி ஐயா பேசும்போது, அது உங்களுக்கு சுகமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க யாத்தியோ. அப்ப அப்படி ஒரு சுகமா இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே அதுவும் ஒரு மனோலயம் கிடையாதா? இல்ல, இருந்துட்டோம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது வந்து மனோலயங்கிறது தவறு கிடையாது. மனோலயமே கூட மனோலயமே வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையே மனோலயத்துல தானே இருக்கு. மனோலயம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. அந்த லயத்துல லாக் ஆயிடக்கூடாதுங்கிறது தான். எல்லாமே வரட்டும் போட்டோங்கிற மாதிரி மொத்தத்துல என்னன்னு சொன்னா, மனசு வந்து சுதந்திரமாகணும். அது சுதந்திரம் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா, அங்க நம்ம வந்து கரெக்ஷன்ட்டே ஒன்றும் பண்ணக்கூடாது. எந்த கரெக்ஷன் பண்ணாலும் அது லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அதனால மனசை பொறுத்தளவுல கரெக்ஷனோ லாக் பண்றதோ வேலையே தப்பாயிடும். மனசை பொறுத்தளவு சுதந்திரம் மட்டும்தான். ஒரே ஒரு லாங்குவேஜ் சொல்லான்னு சொன்னா, மனது வந்து சுதந்திரத்தோட சம்மந்தப்பட்டது. புறம்ங்கிறது, புறச்செயல்கள்ங்கிறது சுதந்திரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே ரெகுலேஷன், அங்கே வந்து ஒரு முறைமை, ஒழுங்கு, இது எல்லாம் வேணும். ஒழுங்குன்னு சொன்னாலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆர்டர், சரி தப்பு எல்லாமே அங்கே வந்துடும். அப்போ புறத்தை பொறுத்தளவில் அத்தனையும் வச்சுக்கலாம். அகத்தை பொறுத்தளவு நீங்கள் எல்லாத்தையும் கேள்வணும். சரணாகதினிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். சரணாகதியை வந்து நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணீங்களோ அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிடுங்க. வாழ்க்கையும் சரணாகதியும் அணைச்சா எப்படி இருக்குமோ அப்படி அணைச்சிக்கிடுங்க. அந்த 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 முதல் குவஸ்டின், ரெண்டாவது குவஸ்டின் ஒன்று கேட்டல ஐயா, அதுலதான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூட்ல என்னன்னா, இப்போ ஒரு சுவர்ல ஏன் நிழலை பார்த்துட்டேன், முதல்ல நான் நினைச்சேன் ஸ்டக் அப் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு பிள்ளை, உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சு. இப்படி சொல்லி பிள்ளை கட் ஆயிடுச்சு ஐயா, உருவங்களோ எண்ணங்களோ, ஒரு அதை பத்தி உறுத்தலான எண்ணங்களோ, இந்த மாதிரி பிரவாகமா ஓட்டிட்டு இருக்கிற எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ எண்ணங்களுடைய எண்ணங்கள் எது, அது பொய்யா நிஜமா அப்படின்னு புரிஞ்சிட்டா இந்த பிரவாகமாக போகக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து பேஸ், எண்ணங்கள் இல்லாம நீங்க அகத்தையும் பார்க்க முடியாது புறத்தையும் பார்க்க முடியாது. நீங்க அகத்தை நோக்கி எண்ணங்களை திருப்பினீங்கன்னு சொன்னா, அங்கேயும் கூட ஏதோ கரெக்ஷனை டிமாண்ட் பண்ணிச்சுன்னு தப்பு. அதை நீங்க ஒரு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. அகமா அகத்தை பொறுத்தவரை உங்க முடிவு வந்து, உங்க புரிதல் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, தேவையில்லாத இடத்துல நம்ம வேலையை நம்ம பண்றது தப்புங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, அது எப்படி இருந்தாலும் ஓகே. புறத்துல அப்படி நம்ம விட முடியாது. அப்போ அதே எண்ணம் தான், புறத்தை பொறுத்தளவுல எதையாவது ஒரு கரெக்ஷனையோ அல்லது சரி பண்றதையோ பண்ணிச்சுன்னு சொன்னா நம்ம அதை வச்சுக்கிடலாம், அதை செயல்படுத்திக்கிடலாம். அகத்துக்கு அந்த எண்ணம் வந்தனா அந்த எண்ணம் தவறுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரியா, ரொம்ப நன்றி ஐயா, உங்களை சந்திச்சதுலும் பேசுறதுலும் ரொம்ப சந்தோஷம். நன்றி பிள்ளை அவர்களே. மியூட் பண்றாங்களே.